வணக்கம் மாணவர்களே நாம் இப்பொழுது உள்ளுறை உவமம் என்ற தலைப்பில் இருக்கும் கருத்துக்களை பார்க்கப் போகிறோம் கவிஞர் தான் கூற கருதிய பொருளை வெளிப்படையாக கூறாமல் வெளிப்படையாக கூறாமல் அகமாந்தரின் மன உணர்வுகளை கருப்பொருள்கள் மூலம் ஓமைப்படுத்துவதை உள்ளுறை உவமம் என்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது உள்ளுறை ஓமம் என்பது தமிழ் இலக்கியத்திற்கே உரிய ஒப்பற்ற நெறி அன்பிற்கு ஆட்படும் தலைவன் தலைவியரின் எண்ணங்களை சொற்களால் வெளிப்படுத்தாமல் நாகரீகமாக மறைத்து கூறுவதற்காக அமைத்து கொள்ளும் வடிவமாக இதை கருதுகின்றனர் இலக்கியங்களில் காணப்படும் கருப்பொருள்களின் காட்சி இயற்கை பு புனைந்துரைகளாக மட்டும் நின்றுவிடாமல் பாடல்களில் இடம்பெறும் மாந்தர்களின் உள்ளத்திலும் உணர்வுகளின் குறிப்பு பொருளாகவும் உள்ளுரை அமையும் அப்படின்னு சொல்றாங்க ஓவியம் சிற்பம் முதலிய நுண்கலைகளிலும் குறிப்பு குறிப்பு பொருள்கள் உண்டு அதாவது குறிப்பா ஓவியத்திலையும் சிற்பம் மூலியமாகவும் சொல்லலாம் ஆனாலும் அது எல்லா காலங்களிலும் எல்லாருக்கும் புரியுமா அப்படின்னு சொல்ல முடியாது அதனால கவிதைகளில் உள்ள குறிப்பு பொருள் காலங்கடந்து நிற்கும் ஆற்றல் உடையது எனவே கருப்பொருள் கொண்டு விளக்கப்படும் குறிப்பு பொருளாகிய உள்ளுறை ஓமம் தமிழ் இலக்கியத்தின் நேரிய இனிய நாகரிக வழியாகும் இது அப்படிங்கிறாங்க இதுக்கு வந்து என்ன ஒரு பாடல் மூலிமா நம்ம இதனுடைய கருத்துக்களை பார்க்கலாம் உள்ளுரை அப்படிங்கிறதுக்கு வினை பயன் போன்ற அடிப்படைகளிலும் தோன்றும் குறியீடுகளை கொண்டும் உருவாக்கப்படும் அப்படிங்கிறாங்க இதை பாருங்க ஒரு பாடல் தோழிக்கு சொல்வது போல் தலைவி மறைத்து மறைந்து நிற்கும் தலைவனுக்கு அதாவது தோழி சொல்வது போல தலைவி மறைந்து நிற்கும் தலைவனுக்கு சொல்வதாக பெருங்குன்றூர் கிழார் அவர் பாடிய ஒரு பாடல் ஒன்றுல உள்ளுரை ஓமம் அமைந்துள்ளது அதை காண்போம் இயல் புற்றத்து ஈர்ப்புறத்து இருத்த குரும்பி வல்சி பெருங்கை ஏற்றை தூங்குதோல் கதுவலின் பாம்பு மதன் அழியும் பானாட்கங்குள் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதுக்கு என்ன பொருள் என்றால் தலைவன் பிறர் அறியாமல் தலைவியை சந்திக்க இரவு நேரத்தில் வருகிறான் அவ்வேளையில் பசியுடன் அலையும் கரடி ஒன்று ஈசல்கள் நிறைந்த அந்த புற்றுல கையை விட்டு பாக்குது அந்த ஈசல் புற்றுல சுருண்டு படுத்திருக்கும் அந்த பாம்பு கரடிய கரடின்னு சொல்லிட்டு அதுக்கு அறியவில்லை கரடியின் நகங்கள் பட்டு பாம்பு வலியால் துடிக்கிறது இங்கு கரடியின் செயலும் பாம்பின் துன்பமும் காட்டப்படுகின்றன ஆனால் அஹ் உள்ளே உறைந்திருக்கும் செய்தியானது வேறானது என்னவென்றால் இரவு நேரத்தில் காட்டைக் கடந்து வரும் தலைவன் செயலால் தலைவி அஞ்சி வருவதை இப்பாடல் தெரிவிக்கிறது கரடி வந்து தலைவனுக்கும் பாம்பு தலைவிக்கும் குறியீடுகளாக அமைந்து உள்ளுறை ஓமம் உருவாகியிருக்கிறது மேலும் இப்பாடலில் உள்ளுறை ஓமத்துடன் இறைச்சி பொருளும் அமைந்துள்ளது அது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி மாணவர்களே